கண்ணாடி அணிபவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியவை கண்ணில் வரும் கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை என்பது கண் சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது நாம் கண்ணாடி அணுகின்றோம் இந்த கண்ணாடியுடைய பவர் நாள் செல்ல செல்ல அதிகரிக்கிறதா அல்லது குறைகிறதா கண்டிப்பாக அதிகரிக்கிறது இதிலிருந்து என்ன புரிகிறது கண்ணாடியின் பவர் அதிகமாகிறது என்றால் கண்ணினுடைய பவர் குறைகிறது என்று அர்த்தம் பாதி கெட்டுப்போன கண்ணை முழுவதுமாக கெடுப்பதற்கு கண்ணாடி அணிய வேண்டுமா இது என்ன மருத்துவம் கண்ணில் நோய் வந்தால் குணப்படுத்துவதற்கு வைத்தியர் தேவையா நோயை அதிகப்படுத்துவதற்கு வைத்தியர் தேவையா கிட்ட பார்வை தூரப்பார்வை சரி செய்ய நமது உடலுக்கே தெரியும் அதற்கு தேவையான சில பொருள்கள் இரத்தத்தில் கெட்டுப்போய் உள்ளன இதுதான் முதல் காரணம் இரண்டாவது கண் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்த தேவையான சில பொருட்கள் இரத்தத்தில் இல்லை மூன்று இரத்தத்தின் அளவு குறைவாக உள்ளது நான்கு கண் கெட்டுப்போய் விட்டது என்று நம் மனது கெட்டு விட்டது ஐந்து நம் உடலில் உள்ள கண்ணை குணப்படுத்தும் அறிவு கெட்டு போய்விட்டது கண்ணில் வரும் கிட்ட பார்வை தூர பார்வை குளுக்கோமா புரை மற்றும் பல நோய்கள் கண்ணில் கிடையாது இரத்தத்தில் நோய் எந்த மருந்தும் மாத்திரையும் ஆபரேஷனும் செய்யாமல் கண்ணாடி அணியாமல் கண்ணில் வரும் நோய்களை குணப்படுத்த முடியும் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கண்ணில் வரும் அனைத்து நோய்களுக்கும் கண் காரணம் கிடையாது இரத்தத்தில் நோய் அதிலும் மேலே சொல்லப்பட்ட ஐந்தும் தான் காரணம் இந்த ஐந்தையும் சரிப்படுத்துவதன் மூலமாக நமது நோய்களை நாமே குணப்படுத்திக் கொள்ளலாம் கண் பார்வை குறைபாடு நீங்க முருங்கை பூவுடன் பசும்பாலை சேர்த்து நன்றாக காய்ச்சி காலை மாலை என்று இரண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தால் கண்ணில் ஈரப்பசை அதிகமாகும் கண் பார்வை குறைபாடு நீங்கும் கண்ணில் வெள்ளெழுத்து நோய் உள்ளவர்கள் பூ பொடியுடன் தேன் கலந்து அருந்தி வந்தால் வெள்ளழுத்து மாறும் கண்ணில் உருவாகும் படலமும் மாறும் பூவை பாலில் வேக வைத்து பிறகு அந்த பாலை நன்றாக வடிகட்டி சாப்பிட்டு வந்தால் கண்கள் குளிர்ச்சி அடையும் இரவு உணவுக்கு பின் கை வாய் இவைகளை கழுவிய பின் ஒவ்வொரு கண்ணிலும் மூன்று மூன்று துளிகள் சுத்தமான நீர் விட்டு இவைகளை மென்மையாக தேய்த்து சந்திர தரிசனம் செய்தல் மிகவும் நல்லது வாரம் இருமுறை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது இதனால் கண் நரம்புகள் சூடு குறைந்து பார்வையை தெளிவு பெற செய்யும் முதுமை காலத்தில் கண்டிப்பாக தலைப்பாகை செருப்பு அணிந்து நடத்தல் வேண்டும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் உள்ளங்கால்களில் பசு நெய்யை நன்றாக தேய்த்து அரிசி தவிட்டை நன்றாக அதன் மேல் தடவி பின்பு பாதங்களை பருத்தியினால் ஆன துணி வைத்து கட்டிவிடவும் விடியற் காலையில் எழுந்தவுடன் கட்டை அவிழ்த்து இரு பாதங்களையும் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் மதிய உணவில் பண்ணை கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை கேரட் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இரவில் பால் சாதம் சாப்பிடுவது நல்லது இரவு உணவுக்கு பின் பால் பழம் சாப்பிடுவது நல்லது ஒருவேளை உணவில் நெய் சேர்த்து கொள்ளலாம் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை வேதி மருந்து மாதம் ஒரு முறை நசிய மருந்து பயன்படுத்தினால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் பித்தத்தை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்க்கவும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உச்சி வெயிலில் அலையக்கூடாது முதுமையில் ஏற்படும் பார்வை குறைபாட்டை வெள்ளழுத்து என்றும் அழைக்கின்றனர் இது குணமாக முருங்கை விதை நூறு கிராம் மிளகு நூறு கிராம் இரண்டையும் நன்றாக மெழுகு போல் அரைத்து ஒரு வெங்கல தாம்பாலத்தினுள் தடவி வெயிலில் வைத்தால் தாம்பாளம் சூடேறி எண்ணெய் கசியும் அதனை வடிகட்டி பத்திரப்படுத்தவும் இந்த எண்ணெயில் ஒரு சொட்டு எண்ணெய் கண்ணில் விட வெள்ளெழுத்து பாதிப்பு குணமாகும் பொதுவாக கண்களில் வரும் நோய்களில் வயதானவர்களுக்கு காணப்படுவது கண்புரை இதை ஆங்கிலத்தில் கேட்ராக்ட் என்பர் கண்களில் உள்ள லென்ஸ் ஒலி அனுப்பும் தன்மையை இழக்கிறது இதனால் கண் பார்வை குறைகிறது பிறந்தது முதல் கண் லென்ஸ் ஒலி கதிர்களை விழித்திரைக்கு அனுப்பி கண் பார்வை தருகிறது கண்புரை ஏற்பட்ட பின் இது மாறுபடுவதால் பார்வை குறைவு ஏற்படுகிறது கண்புரை நோய் நாற்பது வயது முதல் துவங்கலாம் முதலில் தூர பார்வை குன்றுதல் வாகனங்கள் ஓட்டுவதில் சிரமம் மற்றும் பார்வைத்தன்மை குறைபாடு ஆகியவை உண்டாகும் கண்ணாடி நம்பர் அடிக்கடி மாறக்கூடும் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கண் மருத்துவரிடம் கண் புரை நோய் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் கண் புறையை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்ய முடியும் கண் பார்வை குறைபாடை சரி செய்யலாம் வீட்டில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு எளிய முறை ஒன்று போகிறேன் நாம் நம் வீட்டில் அறையில் தினமும் அகழ்விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த ஒளியை தினமும் பதினைந்து நிமிடம் பார்த்து வந்தால் பல நன்மைகளை அடையலாம் இந்த ஒளியில் இருந்து வரும் ஒளியை கண் அசைக்காமல் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது நமது மனமும் அடங்கும் கண்களுக்கும் மிகவும் நல்லது கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை கண் எரிச்சல் போன்ற பல நோய்கள் சரியாகும் எவ்வளவு மனம் பாரமாக இருந்தாலும் சரி குறைந்துவிடும் பல பிரச்சனைகளுக்கு பதில் கிடைக்கும் என்பது மிக பெரிய உண்மை நமக்கே தெரியாமல் அதிலிருந்து நிறைய சக்திகள் நமக்கு கிடைக்கும் அந்த சக்தி என்ன மாற்றத்தை தரும் என்பதை பற்றி கூறுகிறேன் மனக்கவலை தூள்படும் முடிவு எடுக்கும் திறன் ஏற்படும் கண்கள் புத்துணர்ச்சி பெறும் நாம் புதிய தெம்புடன் காணப்படுவோம் ஆசைகள் நம்மை அடக்குவது போய் நாம் ஆசைகளை விடுவோம் ஒரு புதிய மனிதராய் காணப்படுவோம் ஒற்றை தலைவலி சரியாகும் எனவே எல்லோரும் இதை தினமும் குறைந்தது பதினைந்து நிமிடம் அல்லது அதற்கு மேலும் செய்யலாம் தொடர்ந்து செய்து வந்தால் பலன் அடைவது நிச்சயம்